பெங்களூரு சென்னை மாநகரங்களை இணைக்கும் அதிவிரைவு சாலை பணிகளை ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி வான்வழியே ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூரு மற்றும் சென்னை இடையே 262 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிவிரைவு சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. 16,730 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த எட்டு வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் சாலை கட்டுமான பணிகளை ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் அரசு நலத்திட்டங்களுக்கு ஆதார் எண் கட்டாயம் என சமூக நலத்துறை அறிவித்துள்ளது. அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய ஆதார் எண் உதவியாக இருக்கும் என்பதால் அரசு நலத்திட்டங்களுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை உத்தரவுப்படி அனைத்து துறை தலைவர்கள், செயலாளர்கள், இயக்குநர்களுக்கு இதற்கான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. ஈரோட்டில் காலமான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா உடலுக்கு வியாபாரிகள் கருப்பு பேட்ச் அணிந்து ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். அவரின் மறைவையொட்டி ஈரோட்டில் 200 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. திருமகன் ஈவேராவின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஈரோடு மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அரவணை பாயாசத்தில் தரமற்ற ஏலக்காய் பயன்படுத்தியது ஆய்வில் தெரியவந்துள்ளது. கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திருவனந்தபுரத்தில் உள்ள உணவுப் பொருள் ஆய்வகத்தில் அரவணை பாயாசத்தில் உள்ள ஏலக்காயில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக பூச்சி மருந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பான அறிக்கை கேரள உயர்நீதிமன்றத்தில் தேவசம் போர்டு அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் அரசு நலத்திட்டங்களுக்கு ஆதார் எண் கட்டாயம் என சமூக நலத்துறை அறிவித்துள்ளது. அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய ஆதார் எண் உதவியாக இருக்கும் என்பதால் அரசு நலத்திட்டங்களுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை உத்தரவுப்படி அனைத்து துறை தலைவர்கள், செயலாளர்கள், இயக்குநர்களுக்கு இதற்கான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விருதுநகர், ராஜபாளையம், சாத்தூர், சங்கரன் கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி உட்பட பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக பாத யாத்திரையாக வருகின்றனர். காவடி எடுத்தும் அழகு குத்தியும் மேளதாளம் முழங்க ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கடற்கரையில் சுண்டல் விற்கும் வியாபாரியின் மனைவிக்கு உறவினர்கள் இல்லாததால் சக சுண்டல் வியாபாரிகளை இணைந்து வளைகாப்பு நடத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் 15 புதுச்சேரி கடற்கரையில் சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறார். இவரது மனைவியான பவித்ரா நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதை அறிந்த சக வியாபாரிகள் பெண்ணின் பெற்றோர் நடத்துவதைப் போன்றே வளைகாப்பு நடத்தியுள்ளனர். 9 வகை சாதம் சீர்வரிசையுடன் வளைகாப்பு நடைபெற்றது. ராசிபுரம் அருகே திருமணிமுத்தாற்றில் சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவுகள் திறந்துவிடப்பட்டதால் ஆற்றில் நுரை பொங்குவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் குகை கொண்டலாம்பட்டி, நெய்காரப்பட்டி, வீரபாண்டி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் சில சாயப்பட்டறைகள் சாயக்கழிவுகளை ஆற்றில் திறந்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் திருமணிமுத்தாற்றில் ஆங்காங்கே நுரை பொங்கி விடுகிறது. இதனால் ஆற்று நீரை நம்பி சாகுபடி செய்து வரும் வெண்ணந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக புகழ்பெற்ற ஆசிய சிங்கங்களுக்கான குஜராத் கிர் தேசிய பூங்காவில் வெயிலை தேடி அலையும் சிங்கம் குறித்த வீடியோவை புகைப்பட கலைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ளார். வடமாநிலங்களில் கடுமையான குளிர் நிலவி வரும் நிலையில் விலங்குகளும் கடும் குளிரால் பகல் நேரத்திலேயே வெயிலை நாடி அலைகின்றன. அந்த வகையில் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவில் ஆசிய சிங்கம் ஒன்று வெயிலை தேடி அலைவதும் அதன் மூச்சுக்காற்று காற்றில் புகைப்போல் செல்வதையும் புகைப்பட கலைஞர்கள் பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளனா்.
தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 2021-22 கல்வியாண்டுக்கான பட்டமளிப்பு விழாக்கள் நடத்த ஆளுநர் மாளிகை அனுமதி வழங்காததால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். ஆளுநர் மாளிகையிலிருந்து அனுமதி கிடைக்காததால் மாணவர்கள் பட்டம் பெறுவது தாமதமாகியுள்ளது என்று ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்வேறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நேரில் சந்தித்து வலியுறுத்தியும் இதுவரை ஆளுநர் ஆர் என் ரவி பதிலளிக்காதது கவலையளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.